செய்திகளுக்கான பிரத்யேக செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மாவட்டங்களிலும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் அணிவகுப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வர தொடங்கின. வேடந்தாங்கல் ஏரியில் குறைந்த அளவிலேயே தண்ணீர் இருந்தாலும் பல்வேறு நாடுகளிலிருந்து கூழைக்கடா, அரிவாள் மூக்கன், வர்ணநாரை, நத்தக்குத்தி உள்ளிட்ட பல்வேறு வகையான பறவைகள் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு வர தொடங்கியுள்ளன. கடலூர் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சித்திரைப்பேட்டை கிராமத்திற்கு செல்லும் அரசு பேருந்துகளில் கூட்டம் காரணமாக பள்ளி மாணவர்கள் படியில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணிக்கின்றனர். கடலூர் சுற்றுப்புறங்களில் உள்ள கிராமங்களுக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே சுற்றித் திரியும் சிறுத்தையால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இஸ்லாம்பூர் சுற்றுவட்டாரத்தில் கடந்த ஒரு வாரமாக சுற்றித் திரியும் சிறுத்தை வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்காமல் தப்பிச் சென்றது. இதனால் 20 மேற்பட்ட கிராம மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு ஒலிபெருக்கி மூலம் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வண்ணாங்குளம் கிராமத்தில் வீட்டிற்கு வெளியில் நிறுத்தப்பட்ட பைக்கை மர்ம நபர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஹெல்மெட் அணிந்து வந்த அவ்விருவரும் பைக்கின் பூட்டை உடைத்து வண்டியை திருடிச் சென்றனர். திருட்டு தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பகோரை அருவியில் நாளை சுற்றுலா பயணிகள் இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள். கொடைக்கானல் வன உயிரின சரணாலயம் சார்பில் வன உயிரின வார விழா இன்று முதல் கொண்டாடப்படுகிறது. இதற்காக கும்பகரை அருவியில் நாளை நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படாது என்று தேவதானப்பட்டி வனச்சரகர் அறிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் திடீரென்று கடல் உள்வாங்கியதால் பக்தர்கள் அச்சமடைந்தனர். அக்னி தீர்த்த கடலில் திரளான பக்தர்கள் புனித நீராடி கொண்டிருந்தனர். திடீரென்று சுமார் 100 மீட்டர் தொலைவுக்கு கடல் உள்வாங்கியது. அப்போது கடலில் குளித்துக் கொண்டிருந்த பக்தர்கள் அச்சத்துடன் கரைக்கு திரும்பினர். கடலுக்குள் போடப்பட்ட சாமி சிலைகள், கடற்பொருட்கள் வெளியே தென்பட்டன. சிறிது நேரத்தில் கடல் இயல்பு நிலைக்கு திரும்பியது. நாகையில் உள்ள தனியார் CBSE பள்ளியில் கல்வி கட்டணம் செலுத்தவில்லை என கூறி மாணவர்களை தேர்வு எழுத அனுமதிக்காமல் வெயிலில் நிற்க வைத்து அவர்கள் மயக்கமடைந்ததாக புகார் எழுந்துள்ளது. பள்ளியை முற்றுகையிட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்டம் திருவாலங்காடு அருகே அரசு நிகழ்ச்சியில் MLA ராஜேந்திரன் செல்போன் பேசிக் கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கியதால் பயனாளர்கள் அதிருப்தி அடைந்தனர். பின்னர் MLA பேசிக் கொண்டிருந்த போது மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என கூலி தொழிலாளி ஒருவர் ஆதங்கப்பட்டார். அப்படி வேதக்கூடாது. ஆண்டு வருமானம், மாத வருமானம் இருக்கு. அதனால பொறுமையா பேச கத்துங்க, நிச்சயமா வரும். பொறுமையா பேசி சேலம் மாவட்டம் கொங்கனாபுரத்தில்
முட்டை பப் சாப்பிட்ட மூன்று குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. வாந்தி மயக்கம் ஏற்பட்ட குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வில் மீதமிருந்த பப்ஸுகள் மற்றும் லேபிள் இல்லாத பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. பாம்பன் ரயில் பாலத்தின் தூக்கு பாலத்தை கடந்து ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் மீன்பிடிக்கச் சென்றன. ராமேஸ்வரம் மண்டபம் இணைக்கும் வகையில் உள்ள பாம்பன் தூக்கு பாலம் கப்பல்கள் பெரிய படகுகள் கடந்து செல்வதற்காக திறக்கப்படும். அந்த வகையில் நாகையிலிருந்து கொச்சி செல்லும் 55 ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் தூக்கு பாலம் திறக்கப்பட்டு கடந்து சென்றன. இதனை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் உதகையிலிருந்து முதுமலை செல்லக்கூடிய சீக்கூர் பாலம் அருகே வனத்துறையை யானை விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெடுநேரமாக நின்றிருந்த யானையை வனத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வந்த நிலையில் திடீரென புலறியபடி துரத்தியது. திருப்பத்தூர் மாவட்டம் குனிச்சிமோட்டூரில் தண்டவாளத்தில் ஓடிய பசுமாட்டை விபத்திலிருந்து காப்பாற்ற முயற்சித்த நபர் ரயில் மோதி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடராஜன் என்ற அவர் மற்றொரு நபரின் பசுமாடு ஒன்று கட்டவிழ்த்து கொண்டு மிரண்டு தண்டவாளத்தில் ஓடியதைக் கண்டு அதனை காப்பாற்ற முயற்சித்தார். அப்போது அவ்வழியே வந்த ரயில் மோதியதில் அவர் பலியானதுடன் மாடும் ரயில் மோதி உயிரிழந்தது. சிவகங்கை மாவட்டம் வெள்ளிக்குறிச்சியில் சிறந்த பள்ளிக்கான விருது பெற்ற பணத்தில் மாணவர்களுக்காக கழிப்பறை கட்டி கொடுத்த தலைமை ஆசிரியர் அதனை பொதுமக்களை வைத்து திறக்கச் செய்தார். 2022-23 ஆண்டில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 69 உயர்நிலை பள்ளிகளில் சிறந்த பள்ளியாக வெள்ளிக்குறிச்சி அரசு பள்ளி தேர்வு செய்யப்பட்டு 75,000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. இந்நிலையில் பரிசு தொகை மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து பள்ளி வளாகத்தில் மாணவர்களுக்கான கழிப்பறையை புதிதாக கட்டியுள்ளனர். எல்லாவற்றினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஆரோக்கியம், எதிர்கால மாணவர்கள் வளமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள். கழிவறை பயன்பாட்டிற்கு மலம் கழிக்க கழிவறையினை பயன்படுத்துவேன். கோடி மாவட்டம் கோவில்பட்டியில் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற காங்கிரஸ் கட்சியினர் 13 பேர் கைது செய்யப்பட்டனர். பாஜகவின் சமூக வலைதள பக்கத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தியை ராவணன் போல் சித்தரித்து புகைப்படம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து கோவில்பட்டி பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஈடுபட்டனர். சைபர் குற்றங்கள் அதிகரிப்பதற்கு பேராசையே காரணம் என முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் உள்ள கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற மாபெரும் தமிழ்கனவு நிகழ்ச்சியில் வைத்துக் அவர் இதனை தெரிவித்தார். அதிக வட்டி கிடைக்கும் என நம்பி பொதுமக்கள் பணத்தை கொடுத்து ஏமாறுவதாக கூறிய அவர், கொள்ளையடிப்பவர்கள் பொதுமக்களிடையே பேராசையை தூண்டிவிடுவதாகவும் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே புதிதாக டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோணப்பை பகுதியில் உள்ள கடையை வெள்ளரி வெள்ளி ரோட்டில் உள்ள நெசவாளர் காலனி என்ற பகுதிக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் மேலநீலித நல்லூரில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்று சான்றிதழ் வழங்குவதற்கு 300 ரூபாய் உள்பட பல்வேறு காரணங்களுக்கு கட்டாயமாக வசூல் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினர். மாணவர்களை
ஆசியாக்காதே. எங்கள் கல்வியை பாதிப்படையும் அரசியலை உள்ளே கொண்டு வராதே. கல்லூரி நிர்வாகமே. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அரசு பேருந்தில் ஆபத்தான பயணம் மேற்கொள்ளும் மாணவர்களால் பொதுமக்கள் அச்சமடைகின்றனர். குறைவான பேருந்துகள் இயக்கப்படுவதாக கூறினாலும் பேருந்தின் படியில் ஒரு காலையும் சாலையில் ஒரு காலை தேய்த்துக் கொண்டும் மாணவர்கள் பொறுப்பின்றி பயணிக்கின்றனர். மாவட்டம் கீழ இறாலில் அமைந்துள்ள டான் பாஸ்கோ கலைக்கல்லூரியில் மாநில அளவிலான வினாடி வினா போட்டி நடைபெற்றது. இதில் 25 மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து 200 அதிகமான மாணவர்கள் பங்கேற்றனர். 7 சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் முதல் 2 இடங்களை கோவில்பட்டி KRA மேல்நிலைப் பள்ளி பிடித்து கோப்பையை தட்டிச் சென்றது. சென்னை மடிப்பாக்கத்தில் சுமார் அரை மணி நேரம் பெய்த கனமழைக்கு சாலையில் தண்ணீர் குளம் போல் தேங்கியது. ராம்நகர் மற்றும் சதாசிவம் நகரில் கழிவுநீர் கால்வாய் நிறைந்து சாலையில் கழிவுநீர் வழிந்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாக்கினர். புதுக்கோட்டையில் பாரில் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட காவல் உதவி ஆய்வாளரை சுந்தர்ராஜ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ஆதாரத்துடன் புகார் வந்ததை அடுத்து சுந்தர்ராஜை பணியிடை நீக்கம் செய்து திருச்சி சரக DIG உத்தரவிட்டார். கொடைக்கானல் ஏரிச்சாலையை சுற்றி பாலப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சாலையில் ஜல்லிக்கற்கள் சிதறியும் பள்ளமாகவும் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பொதுமக்கள் நடைபயிற்சி மற்றும் சைக்கிள் சவாரி மேற்கொள்ளும் போது மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதுடன் சைக்கிள்களை சவாரி செய்யாமல் தள்ளிச் செல்லும் நிலையும் உள்ளது. நெடுஞ்சாலைத்துறையினர் கவனம் செலுத்தி விரைவில் பாலப்பணிகளை முடிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. விஜயின் லியோ படத்தின் சிறப்பு காட்சிகளுக்கான 1500 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 19 தேதி படம் வெளியாகும் நிலையில் பூவிருந்தவல்லியில் 18 தேதியே சிறப்பு காட்சி திரையிடப்படுகிறது. இதற்கான டிக்கெட் கட்டணங்கள் குறித்து விஜய் ரசிகர் வெளியிட்ட ஆடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பகவதியில் வந்து 18 தேதி ஈவினிங் ஷோ வந்து 1500, நைட் ஷோ வந்து 1200, மறுநாள் மார்னிங் ஷோ 500. இது வந்து 18 தேதியிலேருந்து புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் 11 தேதிக்கு முன்னாடியே என்கிட்ட பேமெண்ட் கொடுங்க. யாராருக்கு அவ்வளோ டிக்கெட் வேணும்ன்ட்டு வாய்ஸ் மெசேஜ் நல்லா கேட்டுங்க. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சாலை திடீரென உள்வாங்கியதால் சபீனா பவுடர் லோடு ஏற்றி வந்த லாரி பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. திண்டுக்கல்லிலிருந்து திண்டிவனத்தில் உள்ள கடைக்கு வந்த லாரி பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிக்கிக் கொண்ட நிலையில் கிரேன் உதவியுடன் லாரி அப்புறப்படுத்தப்பட்டது. இந்த விபத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வழக்கறிஞர் சங்க பிரச்சினை தொடர்பாக வழக்கறிஞர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் காரசாரமாக நடைபெற்றது. 2 சங்கங்களை ஒன்றிணைக்க தேர்தல் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் விரைவில் தேர்தலுக்கான வழிகாட்டுதல்கள் பார் கவுன்சில் சார்பாக வெளியிடப்படும் என்று நிர்வாகிகள் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அரசு பேருந்து சாலை மைய தடுப்பில் மோதியதில் ஓட்டுநர் உட்பட 4 பேர் காயமடைந்தனர். வருச நாட்டிலிருந்து சென்னை சென்ற பேருந்து ஜம்பலிபுத்தூர் பாலத்தில் செல்லும் போது ஓட்டுநரின் கவனக்குறைவால் விபத்துக்குள்ளானது. வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கும் நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீயணைப்புத்துறை சார்பில் பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. வெள்ள இடர்பாடுகளில் சிக்கியவர்களை மீட்பது, தீ விபத்தை அணைப்பது, வெளியேறுவது உள்ளிட்ட பல்வேறு மீட்பு நடவடிக்கைகள் தத்ரூபமாக செய்து காட்டப்பட்டன. நெல்லை தியாகராஜ நகரில் அரசு பள்ளி ஆசிரியை பொன்னம்மாள் வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் 70 சவரன் தங்க நகைகள் 15,000 ரொக்கத்தை கொள்ளையடித்து தப்பினர்.
வழக்கம் போல் காலை அவர் பள்ளிக்கு சென்றிருந்த போது பட்டப்பகலில் கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. ராமேஸ்வரத்தில் உணவக உரிமையாளருடன் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். காலாவதி தேதி சரிபார்த்து உணவுப் பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும், சுகாதாரத்துடன் உணவு தின்பண்டங்களை வழங்க வேண்டும் உள்ளிட்டவற்றை பின்பற்றுமாறு அறிவுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாணவர்கள் யோகாசனம் செய்து அசத்தினர். தமிழ்நாடு ஹதா யோகா அசோசியேஷன், இந்தியன் ஹதா யோக் ஃபெடரேஷன் சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் போட்டியில் பல்வேறு விதமான யோகாசனங்களை மாணவர்கள் செய்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினர். இப்போட்டியை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயணசாமி கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் கோவில் துணை ஆணையர் ஜான்சிராணி முன்னிலையில் பொறுப்பேற்றனர். தலைவர் பதவியை கைப்பற்றுவதற்கு போட்டி ஏற்பட்டதால் தலைவர் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரணிபுத்தூரில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் 200க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகளுக்கு அமைச்சர் அன்பரசன் சீர்வரிசை வழங்கினார். பின்னர் விருந்து பரிமாறப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பின்னர் பெற்றோர் வைத்த பெயர் பிடிக்கவில்லை என்று கூறிய சிறுமிக்கு கனிமொழி என அமைச்சர் பெயரிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை சங்கத்தின் மூலம் செயல்படும் எழுதுபொருள் அங்காடியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. சிற்பிக்கா கைவினைப் பொருட்கள் விற்பனையை தொடக்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் விற்பனை அங்காடியினை பார்வையிட்டார். புதுச்சேரியில் உயர்ரக மது பாட்டில்களை வாங்கிவிட்டு பணம் கொடுக்காமல் கத்தியை காட்டி மிரட்டி சென்றவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஒரு கடைக்கு வந்த இருவர் ஜாக் டேனியல் என்ற உயர்ரக மதுபானத்தை வாங்கிவிட்டு தப்பிச் சென்றனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சீரானதை அடுத்து கோவை குற்றாலம் மீண்டும் திறக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கும் கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்தது. தற்போது தண்ணீர் வரத்து சீரானதால் 4 நாட்களுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் சாம்பிராணியில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூச்சு திணறி மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். ராஜகோபால் நகரில் வசித்த ராஜேஸ்வரி என்பவர் பூஜைக்காக சாம்பிராணி தயார் செய்த போது அதிலிருந்த நெருப்பு பஞ்சுமெத்தையில் பட்டு தீ பிடித்துள்ளது. தீக்கு பயந்து மூதாட்டி குளியல் அறைக்கு சென்றுள்ளார். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து மூதாட்டியை மீட்ட போது மூச்சு திணறலில் இறந்திருப்பது தெரியவந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அதிவேகத்தில் வந்த அரசு பேருந்து சிறிய சரக்கு வாகனம் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது. இதில் படுகாயமடைந்த பெண் உட்பட 4 பேர் வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள தனியார் பள்ளியில் மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சி தொடங்கியது. இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்கள் அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலத்தில் மீண்டும் திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடை குறித்து வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றது. டாஸ்மாக் கடை வேண்டாம் என்பவர்கள் வருகிற 15 நாட்களுக்குள் நீதிமன்றத்தை நாடி தீர்வு காணவும் அதுவரை டாஸ்மாக் கடையை தற்காலிகமாக மூடவும் முடிவெடுக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் புதுச்சூரங்குடி அரசு பள்ளி மாணவர்களிடையே மாவட்ட எஸ்பி சீனிவாச பெருமாள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். கஞ்சா குட்கா போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்கள் குறித்து ஆசிரியர்களிடமோ காவல்துறையிடமோ ரகசியமாக தெரிவிக்குமாறு அறிவுறுத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவூர் ஏரி ஆக்கிரமிப்புகளை வருவாய்த்துறையினர் அகற்றினர். சுமார் 950 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியில் போதிய மழை நீர் தேங்க வழி இல்லாமல் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு விவசாயம் செய்யப்படுவதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்ததை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆக்கிரமித்துள்ள இடங்களை அளவீடு செய்து பயிரிடப்பட்ட இடங்களை அழித்து மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் ஓதசுவாமி கோவிலில் 118வது மகாகுரு பூஜை விழாவை முன்னிட்டு 1000 டன் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஓதசுவாமிகளுக்கு திருநீர், பால், இளநீர், தேன் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த 1000கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு வடை பாயசத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. நாமக்கல் அருகே சிலிண்டர் ஏற்றி வந்த மினி சரக்கு ஆட்டோ திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோட்டைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் தனியார் சிலிண்டர் நிறுவனத்திற்கு சொந்தமான மினி சரக்கு ஆட்டோவில் 50 காலி சிலிண்டர்களை ஏற்றி கொண்டு வந்துள்ளார். புரசப்பாளையம் பகுதியில் சென்றபோது ஆட்டோவின் பேட்டரி பகுதியில் இருந்து புகை வெளியாகி தீப்பற்றி எரிந்தது. தூத்துக்குடியில் உள்ள இறைச்சி கடையில் இருந்து 150 கிலோ கெட்டுப்போன மாட்டு இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது. ஜார்ஜ் ரோடு பகுதியில் உள்ள கடையில் ஆய்வு செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 1 வாரத்திற்கு முன்பு வெட்டப்பட்ட மாட்டு இறைச்சி கெட்டுப்போன நிலையில் இருப்பதை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து அந்த கடைக்கு சீல் வைத்தனர். தேனி மாவட்டம் போடி அருகே காட்டு மாடு தாக்கியதில் விவசாயி உயிரிழந்தார். முருகன் என்பவர் போடி குரங்கணி மலைச்சாலையில் உள்ள தனியார் தோட்டத்திற்கு வேலைக்கு சென்றுள்ளார். பணி முடிந்து வீடு திரும்பிய போது வனப்பகுதியில் இருந்து வெளியே வந்த காட்டு மாடு தாக்கி அவர் உயிரிழந்தார். வனவிலங்கு வார விழாவை முன்னிட்டு நாகையில் பள்ளி மாணவர்கள் மரம், செடி, பறவைகள், விலங்குகள் போன்று வேடமணிந்து விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். வனத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அவர்கள் தம்பிதுரை பூங்காவில் இருந்து துவங்கி நெல்லுக்கடை மாரியம்மன் ஆலயம் வரை நடந்து சென்று மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ராமநாதபுரத்தில் வருவாய் மாவட்ட அளவிலான மாணவிகளுக்கான தடகள போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. சீதகாதி சேதுபதி விளையாட்டு அரங்கில் கடந்த 3 நாட்களாக நடந்த போட்டியில் 14 முதல் 18 வயது மாணவிகள் பங்கேற்றனர். அவர்கள் தடை தாண்டி எறிதல், தட்டு எறிதல், உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட போட்டிகளில் விளையாடினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சாலையில் ஏற்பட்ட திடீர் சந்திப்பு பகுதியில் பாதாள சாக்கடை பணிகளுக்கு பின் சாலை சீரமைக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் அரசு பேருந்து திரும்பிய பொழுது சாலை உள்வாங்கி அந்த பள்ளத்தில் பேருந்து இறங்கியது.